இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வரைபடம், அதாவது கிராஃப்ஸ். இந்த கிராஃப்ஸ் என்றால் என்ன? அதாவது இந்த வரைபடம் சொல்கிறோம், அது என்னது என்னன்னு இப்போ பார்க்கலாம். நாம் முதல்ல பார்க்க போகிறது நேரிய வரைபடம். நேரிய வரைபடம்னா ஆங்கிலத்தில் லீனியர் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது என்னன்னு புரியறதுக்கு நீங்கள் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ இந்த ஈக்குவேஷன் எடுத்து பாருங்க, அதாவது சமன்பாடு. இது வந்து நேரிய வரைபடத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ அந்த ஈக்குவேஷனோட வரைபடம் தான் இங்கே கொடுத்துருக்க இந்த லைன். இந்த நீல கோடை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் லீனியர் கிராஃப்னு சொல்லுவோம், அதாவது நேரிய வரைபடம். இந்த வரைபடம் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ என்ற சமன்பாட்டை குறிக்கிறது. இப்போ இந்த நேர்கோட்டில் இருக்கிற எண்களின் ஜோடி, அதாவது 2,2, 4,3, 6,4, 0,1, -2,0, இதெல்லாம் தான் எண்களின் ஜோடி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இந்த வரைபடத்தில் ஆயிரக்கணக்கான எண்களின் ஜோடி இருக்குது. இந்த வரைபடம் வரைகிறதுல என்ன யூஸ் அப்படின்னா, எல்லா தீர்வுகளையும் எளிதாக காண முடியும். இப்போ ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சிச்சினாலே போதும், அதை வச்சு நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கிட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் தீர்வு வேணால் நீங்கள் காணலாம். ஸோ எல்லா தீர்வுகளையும் எளிதாக காண முடியும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் எண்களின் ஜோடி என்று சொல்வோம். இருமாறிகளில் அமைந்த ஒருபடி சமன்பாடு எப்போதும் ஓர் நேர்கோட்டை குறிக்கும். இப்போ இருமாறிகளில்னா, அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் கொண்டு ஒருபடி சமன்பாடு, அதாவது பவர் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எக்ஸ் பவர் ஒன்று ஒய் பவர் ஒன்று. இப்போ இந்த மாதிரி இருமாறிகளிலும் ஒருபடி சமன்பாடு எப்போதும் ஒரு நேர்கோட்டை குறிக்கும், அதாவது ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சிசட் ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாடு நேர்கோட்டை தான் குறிக்கும். ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி, அதுவும் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சிசடும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான சமன்பாடு தான். இது ரெண்டுமே ஒரு நேர்கோட்டை குறிக்கும். இது சில முக்கிய குறிப்புகள். ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ என்பது நேர்கோட்டின் பொது வடிவமாகும், இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இதில் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டால் என்னாகும்? ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். அதாவது இது ஒரு நேர்கோட்டுன்னு ஒன்று நமக்கு தெரியும். இந்த கோடு ஆதி வழியே செல்லும். ஆதி என்பது 0,0 என்ற எண்களின் ஜோடி, அதாவது 0,0. ஏ ஈக்குவல் டு ஜீரோ போட்டிங்கன்னா இந்த சமன்பாடு பிஒய் பிளஸ் சி ஆகும். இக்கோடு எக்ஸ் அச்சுக்கு இணையாக செல்லும், அதாவது எக்ஸ் அச்சு அந்த அச்சிற்கு இணையாக செல்லும். ஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டால் பி ஈக்குவல் டு ஜீரோ போட்டிங்கன்னா இந்த சமன்பாடு ஏஎக்ஸ் பிளஸ் சி ஆகும். இக்கோடு ஒய் அச்சுக்கு இணையாக செல்லும், அது எக்ஸ் அச்சுக்கு இணையாக செல்லும், இது ஒய் அச்சுக்கு இணையாக செல்லும், அதாவது பி ஈக்குவல் டு ஜீரோ போட்டிங்கன்னா. இப்போது இந்த நேரிய வரைபடம், அதாவது லீனியர் கிராஃப், இது எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம். நேரிய வரைபடம் வரைய முறை, இப்போது எடுத்துக்காட்டாக ஒரு சின்ன சமன்பாடு எடுத்துக்கொள்ளலாம், அதாவது 2x plus 3y equal to 12 என்ற சமன்பாடு. இப்போது முதல் படி என்னென்னா, yயோட வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது, அதாவது y ஈக்குவல் டு mx plus c என்ற வடிவில் எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக இந்த இதை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போது y ஈக்குவல் டு மைனஸ் 2x ப்ளஸ் பை 3 ப்ளஸ் 4 அப்படின்னு இந்த சமன்பாடு எழுதலாம், அதாவது 2x plus 3y equal to 12 அந்த சமன்பாடு. இப்போ அப்படி எழுதிட்டோன்னா, இப்போ x is equal to மைனஸ் 3 அப்படின்னு போட்டால் y ஈக்குவல் டு 6 அப்படின்னு தெரிய வருது. எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டால் y வந்து 4 ஆகுது. எக்ஸ் ஈக்குவல் டு 3 போட்டால் y ஈக்குவல் டு 2 ஆகுது. ஏன் நீங்கள் ரெண்டு எடுத்தாலே போதுமே, ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சேர்த்தா ஒரு நேர்கோட்டு கிடைக்கும் நமக்கு தெரியும். ஆனால் ஏன் 3 எடுக்கிறோன்னா, இப்போ 3 எடுத்தால் நம்ம செய்கிறது கரெக்டு தான், அதாவது நம்ம சரியாக தான் செய்கிறோம் என்பதை 3 எண்களின் ஜோடி எடுத்துக்கொண்டால் நமக்கு தெளிவாக உறுதியாக தெரியும். இரண்டாவது படி, வரைபடத்தாளில் மற்றும் அச்சினை வரைக. வரைபடத்தாளில்னா என்னன்னு தெரியும் நமக்கு, வரைபடத்தாளில்னா அந்த கிராஃப் பேப்பர். இந்த கிராஃப் பேப்பரில் அச்சினை வரையணும், அதாவது எக்ஸ் அச்சு மற்றும் ஒய் அச்சு, எக்ஸ் மற்றும் ஒய் அச்சினை வரைக. மூன்றாவது படி, தேவையான அளவு திட்டத்தினை குறிக்கவும். அளவு திட்டம் வந்து இப்போது ஒரு கிராஃபில் வந்து 400, 500 அப்படிங் ஒய் ஆக்சஸில் இருக்கிற ஒய் அச்சில் இருக்கிற எண்களின் ஜோடி, அதாவது 200,300 அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தேவையான அளவுக்கு அச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதாவது 1 சென்டிமீட்டர்
நூறு அலகு அப்படின்னு எடுத்துக்கலாம், பை இல்லை ஒரு சினிமம் நூறு அலகு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட சமன்பாடு 2x + 3y = 12, இதில் நமக்கு தேவையான அளவு திட்டம் என்னது, எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஒரு அலகு, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஒரு அலகு. அதாவது இந்த மூணாவது படி முக்கியமான படி என்னன்னா தேவையான அளவு திட்டத்தினை தான் குறிக்க வேண்டும். அதாவது தேவையான அளவு திட்டத்தினை. இப்போ புள்ளிகளை குறிக்கவும். புள்ளிகளை குறிக்க வேண்டும் என்றால் நம்ம அங்கே கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இது ரெண்டுத்தையும் குறிக்கவும். நம்ம கண்டுபிடிச்சது எக்ஸ் -3 இருக்கும்போது ஒய் வந்து 6 ஆகுது. இப்போ எக்ஸ் -3னா இங்கே பாருங்கள் ஒய் வந்து 6 மேலே இருக்கு பாருங்கள் அந்த ஓடு. எக்ஸ் 0 என்றால் ஒய் 4 ஆகுது பாருங்கள். எக்ஸ் 0 போடும்போது ஒய் 4 ஆகுது, அதை மார்க் பண்ணிடணும். எக்ஸ் 3 போடும்போது ஒய் 2 ஆயிடுது. எக்ஸ் 3 போட்டால் ஒய் 2 ஆயிடுது. இதை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த ரெண்டு புள்ளிகளை இணைச்சிட்டோன்னா பாருங்க, இந்த 0.4 3.2 இதையும் இணைச்சிட்டு நேர்கோட்டை நீங்கள் நீளமாக அந்த சைடும் இந்த சைடும் அதாவது ரெண்டு எதிர்பக்கமும் இழுத்துக்கொண்டே போனால் நமக்கு வரைபடம் தெளிவாக கிடைச்சிடும். அதாவது ரெண்டு புள்ளிகளையும் இணைத்து நீட்டியும் சேர்த்து நேர்கோட்டினை பெறவும். இப்போ நீங்கள் இணைச்சிங்கன்னா அந்த மூணாவது புள்ளி நம்ம கண்டுபிடிச்ச அந்த எக்ஸ்ட்ராவான மூணாவது புள்ளியும் அதே நேர்கோட்டில் அமையும். அதே நேர்கோட்டில் அமைந்தால் நம்ம கரெக்டான வரைபடத்தை தான் வரைந்திருக்கோம் என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். இப்போ நம்ம வரைபடங்களின் பயன்பாடை பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தீர்வு காணும்போது அது ரெண்டு வரைபடம் கொடுத்து அதாவது ரெண்டு சமன்பாட்டு கொடுத்ததை தீர்வை காணும்போது மூணு வகைகளில் நிகழலாம். அந்த மூணு வகை என்னென்னு இப்போ பார்க்கலாம். இப்போ முதல் பாயிண்ட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்தது போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வரைபடங்களின் பயன்பாடு இதில் x + 2y = 4, 2x + 4y = 8. இப்போ இதை எப்படி வரையணும்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஒய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து y = -x/2 + 2 எழுதியாச்சு. இரண்டாவது சமன்பாடு y = -x/2 + 2 எழுதியிருக்கும். இப்போ எழுதி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சமன்பாடு தான் வருது. இப்போ ரெண்டுத்தையும் வரைந்து பார்க்கும்போது ஒன்றுக்கு மேல் ஒன்று வந்து கொண்டிருக்குது பார்த்தீங்களா. ஒரு லைனுக்கு மேலேயே இன்னொரு லைனும், ஒரு நேர்கோட்டுக்கு மேலேயே இன்னொரு நேர்கோடும். அதாவது இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா இது ரெண்டுமே ஒரே இது தான் அப்படின்ட்டு. இப்போ முதல் பாயிண்ட் இங்கே படித்து பாருங்கள். இரண்டு சமன்பாடுகளின் வரைபடமும் ஒன்றின் மீது ஒன்று அமைந்து ஒரே நேர்கோடாகலாம். இந்நிலையில் இச்சமன்பாடிற்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. இப்போ அந்த சமன்பாடுக்கு எவ்வளோ தீர்வுகள்னு பாருங்கள். ரெண்டுமே சந்தித்து கொண்டிருக்க எண்களின் ஜோடியாக தான் தீர்வுன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற தீர்வுகள் இருக்குது. இப்போ அடுத்த தீர்வை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த சமன்பாடு எடுத்து பாருங்கள். 6 = x - 3y. இந்த கோடை வரைஞ்சிங்கன்னா இந்த கீழே பார்த்தீங்களா இந்த பிங்க் கலரில் இருக்கிற இந்த கோடு தான் அது. இன்னொரு ஈக்குவேஷன் எடுத்துக்கொள்ளலாம், -9 = x - 3y. இந்த சமன்பாடு வந்து இந்த மேல் நீளக்கோடு அதாவது x - 3y + 9 = 0. இப்போ இது என்ன தீர்வு, இந்த மூணாவது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இரண்டாவது பாயிண்ட்டை படித்து பாருங்கள். இரு சமன்பாடுகளின் வரைபடங்களும் ஒன்றை ஒன்று எங்கும் சந்திக்காமல் இணையாக இருக்கலாம். இணையானவை என்பதால் அதற்கு பொதுவான புள்ளிகள் கிடையாது. ஆகவே இச்சமன்பாடுக்கு தீர்வு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். இது சந்தித்து கொள்ளாமையே இணையாக சென்று கொண்டே இருக்கிறது. எந்த எண்களின் ஜோடியிலுமே சந்திக்கிறதே இல்லை. அதனால் இதற்கு ஒரு தீர்வும் கிடையாது. இப்போ நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இரண்டு சமன்பாடுகளுக்கு ஒரு தீர்வும் கிடையாது என்பதை இரண்டு வரைபடம் வரைந்து பார்த்தால் மிக எளிதாக நம்ம கண்டு கொள்ள முடியும். இப்போ இதோட எளிதான மெத்தட் நமக்கு எதுவுமே கிடையாது. இப்போ அந்த மூணாவது நிகழ்வை காணலாம். இதை பாருங்கள், 2x - y = 1. இது எந்த கோடு, இந்த பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த கோடு கீழிருந்து மேலே போயிட்டு இருக்குல்ல அந்த கோடு. x + 2y = 8, இது இந்த நீல கலர் கோடு. இந்த ரெண்டு நேர்கோட்டும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சந்திக்குது பாருங்கள், 2.3. இப்போ இந்த மூணாவது பாயிண்ட்டை படித்தாங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஒரு சமன்பாடுகளின் வரைபடங்களும் ஒரே ஒரு புள்ளிகள் மட்டும் வெட்டி கொள்ளலாம். அதாவது சாரி, இரு சமன்பாடுகளின் மடித்து கொள்ளவும், இரு சமன்பாடுகளின் வரைபடங்களும் ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் வெட்டி கொள்ளலாம். ஆகவே இச்சமன்பாடுகள் ஒரே ஒரு தீர்வை மட்டும் கொண்டுள்ளன. இப்போ இந்த இரண்டு சமன்பாடுகள் எடுத்து பார்த்தால்
ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வெட்டி கொண்டிருக்கிறது, சந்தித்து கொண்டிருக்கிறது. அதாவது 2,3 என்கிற எண்களின் சொல்லி. இப்போ இந்த 2,3 என்கிற சொல்லி இந்த இரு சமன்பாடுகளின் தீர்வாகும். இப்போ 2,3 இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே, அதாவது இதில் போட்டுக்கொண்டாலும் எக்ஸ் ஈக்குவல் 2 ஒய் ஈக்குவல் 3 போட்டாலும் இந்த சமன்பாடு என் தீர்வாகும். எக்ஸ் ஈக்குவல் 2 ஒய் ஈக்குவல் 3 இந்த சமன்பாடில் போட்டாலும், அது இரண்டாவது சமன்பாடு எக்ஸ் ப்ளஸ் 2 ஒய் ஈக்குவல் 8 போட்டாலும் அது வந்து கரெக்டான தீர்வாகும். இப்போ இதில் நம்மளால் என்ன தெரிஞ்சுக்கொள்ள முடியும்னா, இந்த 3 பாயிண்ட்டும் திருப்பி படித்து பாருங்கள். 2 சமன்பாடுகள் வரைபடமும் ஒன்றின் மீது ஒன்று அமைந்து ஒரே நேர்கோடாகலாம், ஒரே நேர்கோட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வரைபடங்கள் எங்கேயுமே சந்திக்காமல் இணையாகவே செல்லலாம், இல்லைன்னா சமன்பாடுகள் வரைபடங்களும் ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் வெட்டி கொள்ளலாம். ஆகவே சமன்பாடுகளின் ஒரே ஒரு தீர்வை மட்டும் கொண்டுள்ளன. இப்போ அவ்வளோதான் இந்த லெசனில். நீங்கள் இன்னொரு தடவை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக பிடிச்சிரும். இந்த பர்டிகுலர் ஸ்லைடை மட்டும் நீங்கள் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வரைபடம் என்கிற இயல் மிக எளிதாக அமையும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி.